வணக்கம். சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி. தமிழ்நாடு முழுவதும் குடும்ப தலைவிகளுக்கு ஒரு முக்கிய அவசர அறிவிப்பு. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. தனி பெரும்பான்மையுடன் வரும் 7ஆம் தேதி முதல் முதல்வர் பதவியை ஏற்கிறார் MK ஸ்டாலின். அவர் கையெழுத்திட போகும் முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கானது அப்படிங்கு மக்களிடம் எதிர்பார்ப்பு தொடர்ந்து ஆவலும் எதிர்பார்ப்பும் அதிகரித்து கொண்டே வருகிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் மிகவும் ஒரு ஆவலை ஏற்படுத்தியது. கல்விக்கடன் ரத்து மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் கடன் தள்ளுபடி, நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடி பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் June 3rd, இன்னும் ஒரு மாசம் இருக்கு, கரெக்டா 3rd அன்று 4000 ரூபாய் வழங்கப்படும். அதிகாரப்பூர்வமா ஏற்கனவே இது அறிவிக்கப்பட்டதுதான். ஸோ இன்னும் ஒரு மாசத்துல எல்லாருக்கும் 4000 ரூபாய் கிடைக்கும். சர்க்கரை அட்டையை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அரிசி அட்டையா மாத்திக்கோங்க, உங்களுக்கு இப்ப வாய்ப்பு இருந்தால். ஒருவேளை அந்த குடும்பத்துல குடும்ப தலைவி இல்லைன்னா குடும்ப தலைவருக்கு வழங்கப்படும். நகை கடன் தள்ளுபடி, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், மகளிர் கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, ரேஷன் அட்டைக்கு அரிசி அட்டைக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். இது போன்ற முக்கிய திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறார். அதில் முதல் கையெழுத்தாக பார்க்கப்படுவது எதுவென்றால் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என அவர் வந்து ஒவ்வொரு ஊரா பண்ணி மனு வாங்கிட்டு இருந்தார். அதுல உள்ள குறைகளை சரி பண்றதுக்கு தனிய துறையை உருவாக்கி அதை சரி பண்றதை முதல் பணியை எடுத்துப்பாரு. 7 அம்ச கோரிக்கை, 7 அம்ச திட்டத்தை, 10 ஆண்டு கால வரலாற்று திட்டத்தை செயல்படுத்துவாரு. தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அனைத்தையுமே நிறைவேற்றுவேன் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்கிறார்.